ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஆஸ்கர் ப்ரெடிக்ஷன் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன கேட்டகரி நம்ம எடுத்துருக்கோம்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ். விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிராஃபிக்ஸ், பிஎஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. பட் இவங்க எப்படி வந்து அந்த படத்துக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஒரு சீனு, ஓகேவா, சிம்பிளாக நான் சொல்கிறேனே, அந்த சீன் வந்து நம்மளால் எடுக்க முடியாது, அந்த சீனுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீரோ ஓடி வரும்போது பின்னாடி க்ரீன் மேட்டில் ஓடி வருது, ஒரு படம் ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் எடுத்து வைக்கிறது, பழசு, பழைய காமெடி, பழசு. நான் எதை சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் அந்த சீனை வந்து நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சீனை வந்து நம்ம கிராஃபிக்ஸில் பண்ணுறோம். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற நாமினேஷன்ஸ் தான் வந்து ஆஸ்கரில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்னென்ன படம் நாமினேட் ஆயிருக்குன்னா, ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், அவதார் தி வே ஆஃப் வாட்டர், பேட்மேன், பிளாக் பேந்தர், ஒகாண்டா ஃபார் எவர், அதுக்கப்புறம் டாப்கன் மார்விக். ஃபஸ்ட்டு யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், இது வந்து ஒரு வேர்ல்டு வார் ஒன் இருந்துச்சு தெரியுமா, அந்த சமயத்தில் இது எடுக்கப்பட்ட கதை. ஸோ இந்த சீனுக்கு வந்து என்ன வேணும் உங்களுக்கு, ஒரு வார் நடந்து முடிஞ்ச இடம் மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் தெரியணும். இதை வந்து நம்ம விஎஃப்எக்ஸில் தான் பண்ணி ஆகணும். அது போக வந்து ஃபயர் பண்ணும் போது அந்த புல்லட் வரதாக இருக்கட்டும், அந்த இடத்த பிளாஸ்ட் பண்ணிவிடுவாங்க, பட் ஆனால் அந்த புல்லட் வர விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறையா தேவைப்படும். அது போக வந்து ஒரு 80s 90s வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சு, 1940s நடந்துச்சுல, ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துலலாம் நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சீன்ஸுக்கெலாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக அந்த வார் விஷுவல்ஸ், வார் விஷுவல்ஸை கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுலாம் எடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சில கேஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய வார் மாதிரி காட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது போக பாராட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு, கிராஃபிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா, அடுத்து அவதார் தி வே ஆஃப் வாட்டர். இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிராஃபிக்ஸில் வந்து பிச்சு மேஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், இந்த படம் ஃபுல்லாக கடலுக்குள்ளே தான் எடுத்ததுன்ற மாதிரி வந்து கேட்கலாம். கடலுக்குள்ளே ஒரு சில போர்ஷன்ஸும் கூட வந்து இவங்க கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மீன் வகை, அரிய வகை மீன் வகையெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஹீரோ, ஹீரோயின், வில்லன் இவங்க ஃபேஸ் எல்லாம் வந்து அனிமேஷன் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா அவெஞ்சர்ஸில் வந்து தானோஸ்க்கு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் சேஞ்சஸ் க்ரியேஷன்ஸ்லாம் வந்து இதில் பண்ணணும். இதுவும் வந்து ஒரு பெரிய வேலை தான். அது போக அந்த வார் சீன்ஸு, அந்த ரோபோட்ஸ் சீன்ஸு, அதுக்கப்புறம் பறப்பாங்க தெரியுமா ஒரு ஈகிளில், ஸோ அந்த சீன்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அது கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியாது, ரொம்ப துல்லியமாக தெரியும். ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டோட கிராஃபிக்ஸ் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். கதை வைஸ் கம்மி தான், பட் இந்த கிராஃபிக்ஸ் விஷுவல் வைஸ்லாம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு ஒரு ஹையர் பீக்குன்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தையும் வந்து இப்போ நாமினேட் பண்ணியிருக்காங்க. பேட்மேன், இந்த படத்தையும் நாமினேட் பண்ணாங்க எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. இந்த படம் நான் பார்த்தேன், பட் மோஸ்ட்லி டிசி வந்து கிராஃபிக்ஸை பெருசாக இம்பேக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே நிறைய இடத்துல தெரியும், அந்த சூப்பர்மேன் பறக்கிறதா இருக்கட்டும், சிசாம், ஏன் சிசாமை வந்து எல்லாருமே பெருசாக பாராட்டினாங்கன்னா டிசியில் நிறைய கிராஃபிக் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம். மற்றபடி டிசியில் வந்து பெருசாக கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுமே எனக்கு பெருசாக தெரியல. ஸோ பேட்மேன் படமும் அதே வரிசையில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடம்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் கிளைமேக்ஸ்லேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஓட்டக்கூடிய கார் சீக்வன்ஸ், ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து இங்கே நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிளாக் பேந்தர், ஒகாண்டா ஃபார் எவர், சொல்லவே தேவையில்லை இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்து சில்லறை விட்டுருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இந்த படத்துலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸை வச்சு தான் எடுப்பாங்க. டிசி எப்படி விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக எடுப்பாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மார்வல், அவங்க எடுக்கிற எல்லா படத்துலையும் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் மொக்கே ஆச்சுன்னா அந்த படம் வந்து ஃப்ளாப், எழுதி வச்சிடலாம். இது வரைக்கும் ரீசெண்டாக வந்த 2-3 படங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தாரா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் மொக்கே இருந்தாலும் இந்த படங்கள் ஃப்ளாப் ஆகிடுது. ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த படம் ஹிட்டான மெயின் ரீசன் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்.
இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனு, அந்த போட் சீனு, ஃபைட் சீனு, ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த அரண்மனையை காட்டுற சீனு, அதுக்கப்புறம் அந்த போட்டுக்குள்ளே அவங்க போவாங்க தெரியுமா, அந்த தண்ணிக்குள்ளே நடக்கிற கான்வர்கேஷன்ஸு, ஸோ கிளைமேக்ஸ் அந்த போர்ஷன் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிளாக் பேந்தர் அவங்க ஜெஸ்ஸுக்கு அவங்க பிளாக் பேந்தராக மாறக்கூடிய வந்து விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸை நம்பியே எடுக்கப்பட்ட காட்சிகள் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப துல்லியமாக வந்திருக்கும் இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகள். உங்களுக்கு வந்து வா சூப்பராக இருக்குல்லன்ற மாதிரி வந்து ஒரு ஃபீலும் கொடுத்துருக்கும். மார்வல் பண்ணதில் ஸ்பைடர்மேனை விட்டுருங்க, ஸ்பைடர்மேன் வந்து மார்வலுக்கும் சம்மந்தம் கிடையாது, பட் மார்வல் யூனிவர்ஸில் வரும் அவ்வளவுதான். மற்றபடி ரீசெண்டாக எதுவுமே பெருசாக இல்லை. அந்த டைமில் ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் வந்து பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய கிராஃபிக்ஸு, பட் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இவங்க வந்து ஒரு குட்டி கதையை வச்சு கூட அவங்க ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க, அது வந்து பாராட்டக்கூடியது. ஸோ அதனால தான் வந்து இந்த படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. டாப் கன் மார்வல். இதுக்கு எதுக்குடா கிராஃபிக்ஸு, நம்ம டாம் க்ரூஸ் வந்து எல்லாமே ரியலாக பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஒரு சில இடங்கள்லாம் வந்து டாம் க்ரூஸாலேயே கூட ரியலாக பண்ண முடியாது. அவர் ஜெட்டோட்ட கற்றுக்கினாரான்னு கூட பெருசாக அங்கேயும் மென்ஷன் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஒருவேளை வந்து அந்த ஜெட் சீன்ஸ் கூட விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம். இது போக இந்த ஜெட்டு கிளாஷ் ஆகிற சீன்ஸு, அந்த பாம்ப் பிளாஸ்ட் சீன்ஸு, இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியாமல் இருந்ததுனால தான் வந்து இதை வந்து இங்கே நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா கிராஃபிக்ஸ் இது கிராஃபிக்ஸ்னு தெரிஞ்சால் அதுக்கான வேலையே கிடையாதுல்ல. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்ஸுக்காக தான் வந்து டாப் கன் மார்விக் வந்து இதில் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன், யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கணிப்பு. ஃபஸ்ட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து கதை பார்க்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னதை அப்பவும் சொல்கிறேன், அன்வான்ட் கிராஃபிக்ஸுக்கு வந்து கணக்கு கிடையாது. ஒரு சில சீன் வந்து நம்மளால் எடுக்க முடியாது, ஸோ அந்த சீன்ஸை வந்து கிராஃபிக்ஸில் பண்ணலான்னு சொல்லி பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அந்த சீன்ஸை ஒண்டி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பின்னாடி க்ரீன் மேட் போட்டு ஹீரோக்கு இன்ட்ரோ வைக்கிறது, அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடி க்ரீன் மேட்லேருந்து ஓடி வந்து கீழே விடுறது, இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸே கிடையாது. அது கிராஃபிக்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் டாப் த்ரீ வந்து நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அதாவது யார் யாருன்னா, நம்ம பிளாக் பேந்தர், அவதார் தி வே ஆஃப் வாட்டர், ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். இந்த மூணு படங்கள் தான் வந்து டாப் த்ரீ கேட்டகரியில் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து மூணுத்தையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்த்தா, ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் வந்து ஓகே, பட் கிராஃபிக்ஸ் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, ஓகேவா. ஸோ அதனால் வந்து இது ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கம்மி. அது போக டாப் கன் மார்விக்கும் சரி, பேட்மேனும் சரி, இவங்க ரெண்டு பேரும் வந்து மீதி இருக்க ரெண்டு பேருக்கு வந்து டஃப் காம்படிட்டர் மாதிரி எனக்கு தெரியல. அவதார் தி வே ஆஃப் வாட்டரும் பிளாக் பேந்தர் ஒகாண்டா ஃபார் எவர், இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. அதுதான் வந்து உண்மை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுலேயும் வந்து வாட்டர் சீன்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து வாட்டர் சீன்ஸ் இருக்குது. ரொம்ப ரெண்டுமே வந்து ஆஹா கிராஃபிக்ஸு கொஞ்சம் லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி உங்களால் எங்கேயும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அந்த விஷுவல் மேக்கிங்ஸு அந்த கிராஃபிக்ஸ் மேக்கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது போக வந்து அவதாரில் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒகாண்டா ஃபார் எவரில் வந்து ஃபேஸு, ஹீரோவோட கேரக்டர் ஃபேஸு கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே நார்மலாக வந்து நடிப்பாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த பிளாக் பேந்தரா மாறுற சீன்ஸு, கிளைமேக்ஸ் சீன்ஸு, இந்த மாதிரி சீன்ஸுக்கு தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸுன்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். நார்மலாக அவங்க ரெண்டு பேர் பேசுகிற விஷயத்துக்கும் தேவைப்படும், பட் பேக்ரவுண்ட் சேஞ்சஸாக தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த பக்கம் அவதார் தி வே ஆஃப் வாட்டருக்குள்ளே வந்தீங்கன்னா, இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனும் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் தாங்க மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த நடிச்சிருப்பாங்க, அதை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் மாற்றிருப்பாங்க. விஷுவல் வைஸ் பார்த்தா பிளாக் பேந்தரை விட அவதார் வே ஆஃப் வாட்டருக்கு தான் வந்து வேலை ரொம்ப அதிகம். அந்த வேலை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஒரு சில சொதப்பல் நடந்துடும். அந்த ஒரு சில சொதப்பலும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒழுங்காக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவதார் தி வே ஆஃப் வாட்டரை. ஸோ என்னோட கணிப்பு என்னென்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து அவதார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸாக வந்து டெனண்ட், நம்ம கிறிஸ்டோபர் நோலனோட டெனண்ட் படம் தான் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ அந்த கணிப்பை பேஸ் பண்ணி தான் வந்து அவதார் சொல்கிறேன். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஹேண்டிலிங் தெரியும். அது போக டெனண்ட்டை விட ஒரு படிக்கு மேலே எல்லா சீனும் வந்து இதில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸும் கூட ரொம்ப கன்ட்ராவியாக இல்லாமல்
ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்னோட ஆஸ்கர் ப்ரெடிக்ஷன் வந்து அவதார் தி வே ஆஃப் வாட்டர் விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஜெயிக்கும்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய். We'll be right back.